அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது பழு வாங்கும் நடவடிக்கையாக தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக தற்போது ஒரு ரைடை நடத்தி வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது. எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நடந்து முடிந்த தேர்தலில் 10 தொகுதிகளை வென்று கொடுத்தவர் அதிமுகவுக்கு வலு சேர்த்தவர் வேலுமணி அண்ணன் அவர்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை கோயம்புத்தூரிலிருந்து துடைத்து எரிந்து போட்ட வேலுமணி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இந்த வழக்கினுடைய பொறுமைக்குள் நான் போக விரும்பல. நீதிமன்றத்தில் உள்ளது அதே விஷயத்தை திருப்பி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வேலுமணியோடு நாங்கள் காலையிலே வழக்கறிஞரை எங்களை அழைத்தார்கள், நான் போனோம். அப்பொழுது அடிப்படை வசதிகள், அதாவது டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் படி நீதிமன்ற, அதாவது ஒரு காவல்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிற போது சம்பந்தப்பட்டவருக்கு அவருக்கு லீகல் அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிற சட்ட உதவியை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் காவல்துறையினுடைய தலையிலே குட்டி 1000 முறை சொல்லியிருக்கிறது. ஆனாலும் வழக்கறிஞர்களை முதல்ல அனுமதிக்கல, பிறகு சண்டை போட்டு உள்ளே போனோம். இப்பொழுது அங்கே வழக்கறிஞர் அங்கே அவருக்கு அந்த நீதிமன்ற அவருடைய எந்த நீதி எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார், எந்த கோர்ட்டோட அனுமதியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வழக்கறிஞர் என்ற முறையில் கேட்குற போது முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லப்படுகிற எஃப்ஐஆரே தரமாட்டேன்ட்டாங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அப்புறம் டிவிலே எஃப்ஐஆர் வந்துச்சு, அதை காமிச்சோம், பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப கொடுமையானது. தொலைக்காட்சியிலே அது ஒளிபரப்பாகிற தனியார் தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டிய தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பாகுது. அதை பார்த்துட்டு சொன்ன பிறகு கொடுத்தாங்க. இப்பொழுது அங்கு நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த ரைடு அப்படின்னா, நேற்று வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் ஒரு பச்சை பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டார்கள். அது பொதுமக்கள்கிட்ட எடுபடலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் அதிமுக அரசில் பொதுமக்களுக்கு தேவையான மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட விலையில்லா பொருட்களை கொடுத்ததுனால பெரிய செலவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்ட்டு சொல்லி, இதனால் பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொன்னாங்க. பொதுமக்களுக்கு உதவி செய்ய தவிர 9 லட்சம் கோடி கடன் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நேற்று அறிக்கை விடுறாங்க 5 லட்சம்னு, இன்னும் எத்தனை பொய் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆக இதுபோன்று நடவடிக்கைகளில் ஜனநாயகத்தின் குரல் விலையை நசுக்கிற வேலை நடவடிக்கை. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, நேற்று இரவு தான் வேலுமணி சென்னைக்கு வந்தார். எதற்கு வந்தார் என்று கேட்டால், இன்றைக்கு நடைபெறுகிற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். வேலுமணி யார், ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய கொறடா, அவரும் அந்த கமிட்டியில் இருக்கார். அந்த கமிட்டி கூட்டம் இன்றைக்கு 11 மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது. எனவே வர வச்சு அவரை இன்றைக்கி இல்லீகல் டிடைன் பண்ணியிருக்காங்க. ஆக ஒரு ஜனநாயக கடமையை ஆற்ற வந்தவரை தடுத்து நிறுத்தி வழக்கு என்ற பேரில், ஏன்னா சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. 100 நாள் ஆச்சு, இன்னும் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யலை. எனவே அங்கே அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று. நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், இந்த வளாகத்துக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது. நீதிமன்றத்துக்குள்ளே போய் ஒரு குற்றவாளியை கைது செய்ய முடியாது. ரிஜிஸ்டர்கிட்ட தகவல் கொடுக்கணும், நீதிபதிக்கு தகவல் கொடுக்கணும். அதுபோல் சபாநாயகருடைய உத்தரவை பெறணும். நான் கேட்டேன், சபாநாயகர் உத்தரவை பெற்றிருக்கீங்களான்னு கேட்டால், இல்லை, இங்கே இவ்வளோ காவல்துறை அதிகாரிகளை போட்டிருக்காங்க. கேட்டால் பாதுகாப்புக்கு வந்தவங்க, யாருக்கு பாதுகாப்பு, யாருக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வந்து தவறான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு துணை வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். இவங்கள்ட்டையும் இங்கே டிசிட்டே கூட கேட்டேன், நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இந்த வளாகத்துக்குள் வருவதற்கு பத்திரிகையாளர்களுக்கு எப்படி அனுமதி இல்லையோ அது மாதிரி போலீஸுக்கு அனுமதி கிடையாது. அனுமதியை யார் தரணும்னா, இந்த இம்யூனிட்டி உள்ள இந்த உள்ளே வர்றதுக்கு சபாநாயகர் தரணும். சபாநாயகர்கிட்ட அனுமதி பெற்றதாக தெரியல. அதுபோல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கிற போது சபாநாயகர் அனுமதியை கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்கணும்ல. நான் வழக்கறிஞராக கேட்குறேன், நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இதுவரை காட்டலை. ஒருவேளை இனியும் அதை வாங்கிக்கலாம், ஆனால் அது சட்டப்படி அது ஆஃப்டர் தாட் என்று சொல்லப்படுகிற பின்னான ஒரு கருத்தாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சட்ட நுணுக்கங்கள், இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கை, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனால் ஒன்றும் சோர்ந்து போயிடாது. தொண்டர்கள் சட்டப்பூர்வமான இந்த நடவடிக்கையை எதிர்கொள்வோம். நாங்கள் இந்த இதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் செல்வம் விளக்குவார். அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி மேலே போடப்பட்ட இந்த வழக்கு விஷயமா நான் இப்போ அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சர்ச் நடந்துட்டு இருக்குது. இந்த சர்ச்சில் வந்து இங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்து சர்ச் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர் மேலே போடப்பட்ட இந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து பல சார் சொன்ன மாதிரி கோர்ட்டில் உள்ள வழக்கு அது வந்து டிஸ்போஸ் ஆனது, எல்லாமே வந்து லீகலாக இருக்குது. எங்கிட்ட வந்து
எல்லா அக்கவுண்ட்ஸ் இருக்குது. அவங்க கேட்ட அந்த அவங்க போட்டு இப்போ புதுசாக அதில் வந்து 420, 409 எல்லாம் 120B போட்டிருக்காங்க ஐபிசி. ஸோ அந்த வழக்குக்கான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றது. இதை நாங்கள் கோர்ட்டில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏன்னா இதில் அந்த நம்ம எங்களுடைய மந்திரியுடைய அவருடைய திரு எஸ்பி வேலுமணியினுடைய அந்த எஃப்ஐஆரில் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு பாதகமான எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ண தயாரமாக இருக்கோம். ஸோ இதை பற்றி நாங்கள் எதுவும் வருத்தப்படலை. இந்த இதை சட்டப்பூர்வமாக சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி செல்வம். எஸ் அவரு நான் இப்போ மந்திரிகிட்டே தான் வரேன். நான் அவர்கிட்ட பேசின போதில் இப்போ சர்ச் நடந்துட்டு இருக்குது. நான் அது முடிஞ்ச உடனே போய் சர்ச் முடிஞ்ச உடனே தென் நான் அது வந்து அந்த சர்ச் மெமோவில் வந்து கையெழுத்து நான் இப்போ பார்க்கணும். ஸோ அவர் வந்து தைரியமாக இருக்கார். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வழக்கு ஒரு பொய் வழக்குன்னு என்கிட்ட சொன்னார். நாம் எதாக இருந்தாலும் சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வண்டிக்கு இந்த வழக்கை சந்திக்க மந்திரி தயாராக இருக்கார். அதற்கு நாங்கள் லீகல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். போட்டிருக்காங்க. ஆமாம், இருந்திருக்காரு. ஸோ அவருடைய எல்லா அக்கௌண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாலும் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம்.